எனக்கு முத முதல்ல ஒரு வாசகர் கடிதம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது எழுதுனது கோபாலன் அவர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவரோட கதைகள்லாம் நான் படிச்சுருக்கேன் அவர்கிட்டருந்து ஒரு கடிதம் என்னுடைய முதல் கதைக்கு ஸோ அவருக்கு நான் அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுகிறப்ப தான் அவர் எனக்கு அறிமுகமானார் அப்போது நீங்கள் எவ்வளோ கதை எழுதியிருக்கீங்கன்றப்ப நூற்றி இருபத்தேழு கதை எழுதியிருக்கேன்னார் எனக்கு அப்படி ஒரு நூற்றி இருபத்தேழு கதை எழுதின ஒருவர் ஏற்கனவே குமுதத்தில் கோல இருக்கிற ஒருவர் அவர் வந்து ஒரு ஒருவரை ஒரு முதல் சிறுகதைக்கு என்கரேஜ் பண்ணுறதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயமாக இருந்திருக்கும் அப்படி என்னை முதல் முறையாக ஊக்குவித்த ஒரு சீனியர் மோஸ்ட் ரைட்டர் பாமா கோபாலன் அவர்களே இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி மணிசார் மாமின்னு கலக்கிட்டு இப்போ மடிசார் மாமி டூ அப்படின்னு இன்னைக்கும் கலக்கிக்கிட்டுருக்கிற தேவி பாலா அவர்களே அவருடைய குடும்பக்கதைகள் அப்படின்றது வந்து அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் மனுஷபுத்திரன் அவருக்கு பலவிதமான முகங்கள் இருக்குது ஒரு பதிப்பாளராக பலவிதமான படைப்புகளை படைப்பதோடு சிறு பத்திரிகைகளுக்கு எழுதுவது அதை தவிர அவருடைய அந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான உணர்ச்சி பூர்வமான கவிதையாக இருக்கும் நுணுக்கமாகவும் இருக்கும் சமீபத்தில் ஒரு கவிதை ரசித்தேன் இப்போ கூட அவற்ற புதிய உள்ளாடை அணியும் போது ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது யாருக்கும் வெளியில் பார்க்க போகிறது இல்லை ஆனால் நாம் ஒரு புதிய உள்ளாடை அணியும் பொழுது ஒரு உணர்வு வரும் இல்லையா அப்படின்னு ஒரு வரி அதை பற்றி எழுதியிருந்தார் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வை அப்படி ரசனையான ஒரு படைப்பாளியும் பதிப்பாளருமான மனுஷபுத்திரன் அவர்களே இந்திரா சவுந்தரராஜன் அவர் வந்து பல முகங்கள் அவர் வந்து மேடையில் இன்றைக்கி பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அவருக்கெல்லாம் மினிமம் ஒன் ஹவர் கொடுக்கணும் அவருக்கு ஏன்னா அப்போதான் அருவி மாதிரி பேசக்கூடியவர் ஆன்மீக தளத்திலையும் சரி இலக்கிய தளத்திலையும் சரி அப்படி ஒரு நல்ல பேச்சாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் அது சின்ன திரையிலையும் பத்திரிகை துறையிலையும் சாதித்து கொண்டிருக்கும் மிக நல்ல நல்ல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற செய்த இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே நக்கீரன் கோபால் சாரை பற்றி சொல்லணும்னா நான் எல்லா மேடையில் என்னை பார்க்க வர்ற எல்லாட்டையுமே சொல்லுவேன் பத்திரிக்கைக்காரங்களாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய சேலஞ்ச் அந்த புக்கு வால்யூம்ஸ் முதல்ல வாங்கி படிங்க அவ்வளவு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த அனுபவங்கள் அது எதுவுமே கற்பனை இல்லை அவர் சந்தித்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை அவர் சமாளித்த விதம் அது நம்பிக்கை தரும் அது எல்லாமே யூடியூப் சேனல்லையும் இருக்குது ஸோ அது பத்திரிக்கைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு கையேடு மாதிரி எடுத்துக்கலாம் இன்னைய வரைக்கும் அந்த ஒரு அந்த ஃபயர் அது குறையாமல் நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரராக வளம் வந்து கொண்டிருக்கும் நக்கீரன் கோபால் அவர்களே அசோகன் என்ன சொல்கிறது அவர் நண்பர்னு சொல்கிறதா இல்லை சகோதரர்னு சொல்கிறதா அவர் வந்து ஒரு பின்னாடி ஒரு வெளியில் தெரியாத அஸ்திவாரம் கட்டடங்கள் தெரியும் அஸ்திவாரம் தெரியாது மரங்கள் தெரியும் வேர்கள் தெரியாது அந்த மாதிரி எத்தனையோ எழுத்தாளர்கள் இப்போ எங்களை போன்ற எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி ஸ்டாரு அது இது என்னமோ சொல்லி கொண்டாடிட்டு அப்படின்னா அதற்கு பின்புலத்தில் இருந்தவர் இருக்கிறவர் அவர் யார் சார் வந்து மியூசிக் அகாடமியில் ஒரு விழா எடுப்பா எவ்வளோ பெரிய அரங்கம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மியூசிக் அகாடமியில் எனக்கும் ராஜேஷ்குமாருக்கும் மட்டும் பிரத்யேகமாக அன்னைக்கு அந்த விழாவுக்கு பேர் உங்கள் விழா என்ன வாசகர்கள் எடுக்கிற விழா அது கூட தான் ஜிஏ பப்ளிகேஷன் எடுக்கிற விழாவாக சொல்லலை அவங்க நடத்துனாங்க ஆனால் அதற்கு பின்பணி இருக்கிறது வந்து வாசகர்கள்ன்றதுனால உங்கள் விழான்னு பேர் வச்சு அற்புதமான ஒரு விழா அந்த காலகட்டம் அதாவது மியூசிக் அகாடமியில் உள்ளே முடிஞ்சு வெளியில் உள்ள டெலிவிஷன்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு கொண்டாடியவர் அது போஸ்டர்லாம் ஒவ்வொரு இதுக்கும் அடிக்கணும்னு அவசியமே இல்லை நல்லா விற்றுக்கிட்டு இருக்குது நல்லா இருக்கிற புத்தகத்துக்கு விளம்பரம் குறைச்சிருவாங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் வருதுன்னா விற்பனை கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ விளம்பரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற பல ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அப்படியே விளம்பரத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவர் அவ்வளோ விளம்பரத்துக்காக அவ்வளவு பண்ணியிருக்கிறார் ஸோ இத்தனை எழுத்தாளர்களையும் அவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டிருக்கிற நபர்களில் ஒரு முக்கிய நட்சத்திரம் அசோகன் அவர்களே அப்புறம் என்னுடைய உயிர் நண்பர்களில் ஒருவர் சுபா இல்லை சுரேஷ் இங்கே வந்திருக்கிறாரு பொதுவாக சொல்லுவாங்க ரைட்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்து இப்போ இணைந்து இருக்க முடியாது அப்படின்றது ஏன்னா பழகிறப்பையே வந்து கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நாங்கள் மூன்று பேருமே ஒரு இருபத்தி ஏழு வருடங்களாக ஒரே கட்டடத்தில் வாழ்ந்துகிட்டுருக்கிறோம் அந்த கட்டடத்துடைய கிரகப்பிரவேசத்திற்கு வந்த ஒருவர் எங்கள் மூணு பேருக்கும் பொதுவான நண்பர் ஒருத்தர் பேசுகிறப்போ சார் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு ஒரு பத்து வருஷம் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்துட்டிங்கன்னா பெரிய விஷயம் சார் உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் சார்னார் அவர் கோவில் கட்டி கும்பிடுவார்னு எதிர்பார்க்குறேன் அது இல்லை அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எதுவுமே வந்து வாழ்க்கையில் வந்து அன்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் நட்பு எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நட்புன்றது நட்புன்னு ஆண்களாக இருக்கிறதுனால சொல்லிக்கணும் வழிய காதல்ன்ற வார்த்தை கூட அங்கே பயன்படுத்தலாம் அப்படி எங்களுக்குள் முதலில் ஏற்பட்டது ஒரு ஒரு விதமான ஈர்ப்பு காதல் ஆனால் ஆண்களாக போய்விட்டது அல்லது நட்பு என்ற தலைப்புக்குள் விட்டது அதனால தான் வந்து அப்படி ஒரு எங்களுக்குள்ளே வந்து அது இன்று வரைக்கும் அந்த இது அந்த அன்பு மாறாமல் தொடர முடிகிறது அப்படி ஒரு அன்பு நண்பர் சுரேஷ் அவர்களே பாரா அவர் வந்து என்ன சொல்கிறது இன்றைக்கி ஒரு நடமாடுற ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் பல பல புத்தகங்களெல்லாம் படித்து படித்து ப தேடி படித்து அவர் எழுதி வச்சுருக்கிற புத்தகங்கள் எங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பல நாடுகளை பற்றி இப்போ எங்களுக்கு வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி ஸோ வந்து மனுஷன் எப்போ படிப்பார் எப்போ எழுதுவாருன்னு நான் ஆச்சரியமாக பார்ப்பேன் எல்லா வெரைட்டியாகவும் எழுதியிருக்கிறார் திடீர்னு பார்த்தா உணவு பற்றி எழுதுவார் அதை இதை தாண்டி வந்து தொலைக்காட்சிக்கு வந்து பத்தாயிரம் எபிசோடு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சலைக்காத இன்னொரு உழைப்பு எந்திரம் இந்த விழாவை தொகுத்து கொண்டிருக்கும் வேதாகோபாலன் எப்போ கோபாலன் அறிமுகமானாரோ அப்போ இல்லை அறிமுகமான ஒரு உயிர் தோழி ஸோ அவங்களும் வந்து எக்கச்சக்கமான நாவல்ஸ் இன்றைக்கும் எழுதிட்டுருக்கிறாங்க அதை தவிர அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் இந்த முகம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல அது அதித தொழிலும் மிகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த விழாவை தொகுக்க அந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அவர்களையும் வாழ்த்தி இந்த இப்போ ஏன் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கேன்னா ராஜேஷ்குமாரை பற்றி நான் பேசுகிறதுக்கு நினச்ச எல்லா விஷயத்தையும் மற்றவங்க பேசிட்டாங்க அப்போ மற்றவங்களை பற்றி நம்ம பேசிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் பேசுன மாதிரி ஆகிடும்ல என்னதாங்க சொல்கிறது அவரை பற்றி உழைப்பாளி நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர் சின்சியராக எழுதுறாரு தினம் பத்து பக்கம் எழுதுறாரு எல்லாத்தையும் அன்பாக பழகிறாரு அவரோட அணுகுமுறை தான் காரணம் எல்லாம் சொல்லியாச்சு அதையே திருப்பி திருப்பி இல்லைன்னா நான் என்ன சொல்லணும் அவர் சொன்னது போல் இல்லை இவர் சொன்னது போல் இல்லை அவர் சொன்னது போல் இப்படி தான் சொல்லணும் ராஜேஷ்குமார்கிட்ட வந்து நான் பார்க்கறது நான் அவரை முதன் முதலில் சந்தித்தது எங்கன்னா கோயம்புத்தூரில் அவருடைய வர்த்தக நிறுவனத்தில் அவர் வந்து அப்போது ஒரு டெக்ஸ்டைல் கடை இருந்துச்சு நானும் வர்த்தக பின்னணியில் இருந்தவன் தான் ஸோ வந்து நான் கோயம்புத்தூர் போனப்போ அவரை வந்து முன்னாடி கடிதம் எழுதிட்டு சந்திக்க வருவதாக சொல்லி அவர் கடையில் போய் அவரை சந்தித்தேன் ஒரு வியாபாரியாக வியாபாரமும் பார்த்துக்கிட்டு எங்கிட்ட பேசினார் அப்போ ரெண்டு பேருமே வியாபாரிகள் ஸோ வியாபாரியும் வியாபாரி அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு வேறு சேர்ந்துருச்சு அன்னைக்கு எப்படி பேசினாரோ எந்த தன்மையில் பேசினாரோ பழகினாரோ அந்த பழக்கம் அந்த அன்பு இந்த நிமிடம் வரை மாறாமல் இருக்குது அந்த மாறாத தன்மை அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு புத்தகம் வெளியிட்டு அப்படி எங்கேயோ அப்படி மேலே மேகத்தில் மிதக்கிற மாதிரி நடக்கிற குருப்பெல்லாம் இருக்காங்க அந்த ஒரு புத்தகமும் வந்து அந்த ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு புத்தகமும் கூட அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டம்பாங்கல்ல அதில் இன்னைக்கு ஐம்பது புக்கு போடலாம் அஞ்சு புக்கு கூட போடலாம் ஸோ எத்தனை காப்பி போட்டாங்க கூட தெரியாது அதெல்லாம் இது தேவையில்லை ஏன்னா சாதனை அப்படின்றது வந்து ஒரு நமக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் சாதிச்சுட்டு போயிட்டாங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம தான் இன்றைக்கி தான் புதுசாக சாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை நமக்கு முன்னாடி எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இப்போ கீழடியில் கிடைச்சிருக்கிற தகவல்களின் படி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சாதிச்சிருக்கிறாங்க எவ்வளவு சிந்தனையாளர்கள் இருந்திருக்குறாங்க எவ்வளவு கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கு இப்போ இவ்வளவு விஞ்ஞானிகள் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி சுலபமாக நம்ம உட்காந்துக்கிட்டு அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டுருக்கிறோம் இப்போ வந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இம்ப்ரூவைசேஷன் ஏற்கனவே கொடுத்தது அத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எவ்வளவு தடவை தோற்றுருப்பார் எவ்வளோ தூரம் அவருடைய முயற்சிகள் தோற்றுருக்கோம் ஸோ இப்படி இதற்கு முன்னாடி என்னமோ இத்தனை சா அந்த மாதிரி வாழ்நாள் மூலம் இப்போ முழுவதுமாக நாம் பயன்படுத்தக்கூடிய சாதனை சாதனங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறது கிடையாது ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி பெருமைப்பட்டுக்கிறது அதில் ஒன்றும் இல்லை அதை உணர்ந்தவர் ராஜேஷ்குமார் இந்த புகழ் எல்லாமே சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு நாவல்கள் தன்ன சிறுகதைகள் இவ்வளோ எல்லா மீடியாலையும் இருக்கிறது இன்னொரு பெரிய விஷயம் டெலிவிஷனில் இருக்கிறார் சினிமாவில் இருக்கிறார் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறார் புக்ஸில் இருக்கார் ஆடியோ புக்ஸில் இருக்கார் ஆன்லைனில் எழுதுகிறார் இவ்வளோ தான் பிளாட்ஃபார்ம் ஒரு எழுத்தாளர் நித்தனை பிளாட்ஃபார்முக்கு தான் போக முடியும் அத்தனை பிளாட்ஃபார்ம்லேயும் அவர் இருக்கார் ஐம்பது வருஷமாக அந்த 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 கிராஃப் அம்புக்குறி அப்படி உச்சத்துக்கே தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து எல்லா அருள் எல்லா ஆசீர்வாதம் எல்லாமும் இருந்தாலும் கூட அந்த ஃபோக்கஸ்டு உழைப்பு வெறும் உழைப்புன்றது நான் சொல்ல மாட்டேன் ஐம்பது வருஷம் உழைக்கிறதுன்றது வந்து பல பேர் உழைச்சிக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த ஃபோக்கஸ்டாக டிட்டர்மினேஷனோட ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியோட அந்த நோக்கம் இதுதான் நோக்கம் அப்படின்னு அந்த நோக்கத்தில் தெளிவோடு வந்து உழைச்சிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த உழைப்பு தான் அவருக்கு இதை சாதித்து கொடுத்துருக்கு அதையும் தாண்டி கண்டென்ட் அந்த ஐம்பது வருஷத்தில் அவர் தன் கொடுத்துருக்கிற விஷயங்கள் இப்போ ஆயிரத்தி ஐநூறு நாவலும் ஆயிரத்து ஐநூறு விதமாக இருந்தால் ஒழியே அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது யோசிச்சு பாருங்கள் என்னையா ஏன் படித்தோம் மூணு மூணு நாவலுக்கு முன்னாடி படித்தோம் அதே மேட்ரு திருப்பி எழுதியிருக்கிறாரு ஊரை மட்டும் மாற்றிருக்கிறார் அங்கே பாம்பேன்னு எழுதினார் இந்த தடவை சென்னைன்னு எழுதியிருக்கிறாரு ஏ அதில் பொம்பளைன்னு எழுதினார் ஆம்பளைன்னு எழுதியிருந்தார் இப்படின்னு சொல்லிட்டால் அது தொடர்ந்துருக்க முடியாது ஸோ ஆயிரத்தி ஐநூறும் வேறு வேறு புது புது கதைகள் புது புது தலங்கள் தன்னை புதுப்பித்துக்கிட்டே இருக்கிறதுன்றது அவருடைய இன்னொரு பலம் சூத்திரம் அப்டேஷன் அட்வேஷன்றது இந்த துறையில் மட்டும் இல்லை எந்த துறையிலையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் தொடர முடியாது கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் எழுத ஆரம்பித்த அவர் கூகுள் விக்கிபீடியாலாம் இல்லாத காலத்தில் எழுத ஆரம்பித்த அவர் அந்த காலத்தில் புத்தகங்களை தேடி தேடி போய் படிச்சிருக்கணும் லைப்ரரி லைப்ரரியாக போய் புத்தகங்களை எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கணும் ஸோ இப்போ வந்து மாடர்னாக அவைலபிளாக இருக்கிற பல விஷயங்கள் பிளாட்ஃபார்மை வைத்துக்கொண்டு அவ்வளவு தகவல்களை திரட்டி எழுதிட்டுருக்கிறாருன்னா இந்த ஐம்பது வருஷமாக அவர் தன்னை அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறது அது இன்னொரு அவருடைய வெற்றிக்கான மற்றும் ஒரு காரணம் இந்த அப்டேஷனில் ஐம்பது வருஷம் அப்படின்றத நான் ஐந்து தலைமுறைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பயலாஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் இன்னொரு குழந்தையை உருவாக்கினா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த குழந்தை இன்னொரு குழந்தை உருவாக்குனு அடுத்த ஜென்ரேஷன் இது பயாலஜிக்கல் ஆர்டர் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சயின்டிஃபிக் ஜம்ப்பு இப்போ உள்ள பாய்ச்சல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி இன்றைக்கி போயிடுது இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து என்ன டெக்னாலஜி வரப்போகுதுன்னு தெரியாது ஸோ இன்றைக்கு உள்ள விஞ்ஞான சூழ்நிலையில் ஒரு ஜென்ரேஷன்ன்றத பத்து வருஷமாக தான் கலக் கணக்கு பண்ணுறாங்க அந்த கணக்கில் பார்த்தா ஐந்து தலைமுறை ஐம்பது வருஷம்ன்றது ஐந்து தலைமுறையாக அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு அவார்டு இந்த ஞானபீடத்தை பற்றிலாம் சொன்னாங்க எனக்கு இதில் சில மாறுபாடுகள் இருக்குது ரெக்கக்னிஷன் அப்படின்றது ஜன வெகுஜன பத்திரிகை ஜனரஞ்சக பத்திரிகை சிறு பத்திரிகை இப்படி பிரித்து பிரித்து பார்க்குறதுல எனக்கு சம்மதம் இல்லை படைப்பு படைப்பு தான் அந்த படைப்பு இலக்கிய படைப்பா பொழுதுபோக்கு படைப்பா என்ன மாதிரி படைப்புன்றது தீர்மானிக்க வேண்டியவன் நீங்கள் வாசகர்கள் வாசகர்கள் தான் எது இலக்கிய படைப்புன்னு முடிவு பண்ணணுமே ஒழிய எழுத்தாளனே முடிவு பண்ணக்கூடாது என் படைப்பு இலக்கிய படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளன் சொல்லிக்கிறதுன்றதும் முட்டாள்தனமானதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்க வேண்டியது வாசகன் எந் அதாவது ஒரு காஃபி எடுத்துக்கலாம் சார் ஒரு காஃபி கோயம்புத்தூர்லன்னா அன்னபூர்ணா காஃபி அன்னபூர்ணாவில் வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகிற குரூப்பு நிறைய இருக்கும் அவன் அவன் குடும்பத்தோடு வந்து தோசை இட்லி சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பான் நாலு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே அது பாப்புலர் அந்த காஃபி இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் காஃபிக்கு வேறு வேறு இது இருக்கும் அந்த ஹோட்டலில் காஃபி ஃபில்ட்ரு காஃபி சூப்பராக இருக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சு போகிறது எவ்வளோ பேர் இன்னொருத்தன் ஐயா இந்த ஹோட்டலில் தான் நல்லா இருக்கும்மா காஃபின்றது பேக்ஸிக்காக என்ன பால் டிகாஷன் சர்க்கரை இந்த மூணுலையே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு அப்போ எது பெஸ்ட்டு காஃபி ஒருத்தனுக்கு கசக்குனா தான் காஃபி ஒருத்தனுக்கு ஒரு டீ கடையில் போய் பாருங்களேன் நாலு பேர் போவான் ஒன்று ஸ்ட்ராங்காக ஒன்று லைட்டாக ஒன்று சர்க்கரை தூக்கலா ஒன்று சர்க்கரை கம்மியாக இப்போ அவனுக்கு பெஸ்ட்டுன்றது அவனுக்கு இஷ்டப்பட்டது அப்போ இதில் பெஸ்ட்டு டீ அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி இட்லி எது பெஸ்ட்டு இட்லி சார் அந்த ஹோட்டலில் தான் பெஸ்ட்டு இட்லி இல்லை இல்லை என் பொண்டாட்டி வைக்கிறது தான் பெஸ்ட்டு இட்லி ஸோ ஒரு இட்லிக்கும் காஃபிக்குமே அவன் மனசில் அவனும் வைக்கிற மார்க் தான்ன்றப்போ ஒரு படைப்புக்கு யாருங்க முடிவு பண்ணுறது எது சிறந்த படைப்பு எது இலக்கிய படைப்பு எது இலக்கியன்றதுக்கான டெஃபனிஷனும் எனக்கு புரியல எது இலக்கியம் அதுக்குன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ஃபினாமினன் இப்போ ஒருத்தர் வந்து இந்த விழாவை எடுத்து நடத்துகிற இரண்டு பேர் இரண்டு பேரும் பத்திரிகை ஆசிரியர்கள் இன்னைக்கு குங்குமத்தில் ஸ்கோலோச்சிக்கிட்டு இருக்கிற சிவராமனும் யுவகிருஷ்ணாவும் தாங்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு ராஜேஷ்குமார் காரணம்னு சொன்னாங்கன்னா இதைவிட ஒரு அவார்டு என்னங்க வேணும் ஒரு எழுத்தாளனுக்கு இதை விட ஒரு அங்கீகாரம் என்ன வேண்டும் இது வந்து சும்மா பொய்மா ஒரு ஒரு கவரேஜுக்காக அவங்க சொல்லலை ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்க எதெல்லாம் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மேடை கிடைத்தது சொல்லிவிட்டார்கள் மேடை கிடைக்காமல் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருக்கும் இங்குள்ளவர்களும் இங்கு இல்லாதவர்களும் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க சார் அப்போ அதெல்லாம் தான் அவார்டு அதெல்லாம் தான் ஞானபீடம் ஒரு நேரடியான ஒரு மக்கள்கிட்டருந்து கிடைக்கிற முறையான அங்கீகாரம் இதெல்லாம் தான் மிகச்சிறப்பான அவார்டு அன்னைக்கு ஒரு இவர் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டியில் சொல்கிறார் எனக்கு வந்து சில கிரிட்டிக்கலான கேசஸ் வந்துச்சுன்னா நான் இப்படி யோசிப்பேன் இது ராஜேஷ்குமாராக இருந்தால் இதை எப்படி சால்வ் பண்ணுவார் அப்படின்னு நான் அதை யோசிப்பேன் அப்படின்றார் இது பெருமை இல்லையா இது அவார்டு இல்லையா இந்த இப்போ இவர் நம்ம சிவராமன் வந்து இந்த விழாவின் அழைப்பு இதில் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுறோன்னா அதற்கு பின்னூட்டமாக நிறைய பேர் வந்திருக்கு அந்த பின்னூட்டத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் எனக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் நான் சிறையில் இருந்த போது கைதியாக இருந்தபோது என்னுடைய அந்த நிமிடங்களை சொர்க்கமாக மாற்றியது ராஜேஷ்குமாரின் நாவல்கள் இதுதான் சார் அவார்டு இதை விட என்ன ஞானபீடம் வேணும் இதுதான் மக்களின் அவார்டு இதுதான் வந்து ரெக்கக்னிஷன் இந்த கிரைம் நாவல் அப்படின்ற விஷயத்துக்கு சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப் அப்படின்ற ஒரு கிரைம் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருக்கு இந்த வருஷம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண அந்தாதுன் அப்படின்றது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸோ ரெக்கக்னிஷன் அங்கங்கே வந்துக்கிட்டு தமிழ் சமூகத்தில் கொஞ்சம் அப்படியானது இது சுஜாதாவுக்கே அந்த சரியான ரெக்கக்னிஷன் கொடுக்காத ஒரு தமிழ் சமூகம் இல்லையா அது ஸோ இங்கே தான் இந்த மாதிரியான போக்கு இருக்க வழியே கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே க்ரைம் த்ரில்லர்ஸ் அடித்து முடிச்சுட்டாங்க நம்ம இப்போ தான் ஒரு ராட்சசன் இரும்பு திரை இந்த மாதிரி பதினெட்டு தோட்டாக்கள் தடம் இதெல்லாம் வந்து அவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சிபிஐ டைரி சாணக்கியன் டெல்லி அதெல்லாம் முடிச்சுட்டாங்க எப்போயோ ஏன்னா அங்கே லிட்ரஸி ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸி ஸோ அங்கே உள்ள வாசகர்களுக்கு அங்கே உள்ள வியூவர்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்தாச்சு இங்கே உள்ள சமூகத்திற்கு ஒரு கிரைம் லிட்ரேச்சர் அப்படின்றத சக எழுத்தாளர்களே ரெக்கக்னிஷன் கொடுக்கலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக கூட சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி அது புரியாமல் போகுதுன்னு புரியல வெகுஜன பத்திரிகை அப்படின்றது ஜனரஞ்சக பத்திரிகைகளில் எழுதாத எந்த நீங்கள் சிறந்த படைப்புன்னு எந்த படைப்பு சொல்லுங்கள் அதெல்லாம் தொடர்கதையாக எழுதப்பட்டது கல்கி கொத்தமங்கலம் சுப்பு சுஜாதா சிவசங்கரி இந்துமதி ஜானகிராமன் எவ்வளவு கதைகள் எல்லாமே தொடர்கதையை எழுதினது தானேங்க மதன் எழுதின வந்தார்கள் வென்றார்கள் இன்னை வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிற புத்தகம் தொடர்கதையாக தானே தொடர்தானே வந்தது ஸோ வெகுஜன பத்திரிகை அப்படின்றது என்ன தீண்டத்தகாத ஒன்னா வெகுஜன பத்திரிகை என்பது மிக அதிகமாக போய் சேரக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு யாராக இருந்தாலும் என்ன ஆசை வரும் ஒரு எழுத ஆரம்பிக்கிறீங்க எழுத ஆரம்பித்து உங்களுடைய கதை பத்து பேர் படிக்கணும்னு நினைப்பீங்களா பத்தாயிரம் பேர் படிக்கணும்னு நினைப்பீங்களா எது நியாயமான விஷயம் இது ஆசை இல்லை எவ்வளோ பேருக்கு போய் சேரணுன்றது ஒரு எழுத்துன்றது ஒரு ஒரு செய்தி ஒரு 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 படைப்பாளி என்னமோ ஒன்று சொல்கிறான் அதில் அந்த சொல்கிறது சமூகத்திற்காக சொல்லப்படுவது என்றால் அந்த சமூகம் என்பதை மிக அதிகமாக பேருக்கு போய் சேர்ந்தா தானே அது சொல்கிற செய்தி போய் சேரும் ஒரு சிறு பத்திரிகைகளில் சக எழுத்தாளர்கள் பாராட்டினால் மட்டுமே போதும்னு நினைக்கிறது டைரியில் எழுதி வச்சுக்கிற மாதிரி தான் ஸோ வெகுஜன பத்திரிகைகள் எழுதுவது என்பது கேவலமோ இல்லை க்ரைம் லிட்ரேச்சர் என்பது ஒரு ஒரு இரண்டாம் படிக்கட்டில் இருப்பதோ இல்லை சொல்லப்போனால் இதுதான் சவாலான விஷயம் ஒரு எழுத்தாளர்கள் நடுவில் கே அந்த கிரைம் ரைட்டர்ஸ் எழுதுகிறப்போ அவங்கள கேட்குறப்ப தான் புரியும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு சோஷியல் நாவல் எழுதுறதுக்கும் கிரைம் நாவல் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு சோஷியல் நாவலில் வந்து நமக்கோ நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ இல்லை நம் உறவினர்களுக்கோ நேர்ந்த உண்மை சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றி உணர்வு பூர்வமாக முடியும் கிரைம் என்பது கற்பனை அந்த கற்பனையில் உங்களை தக்க வைக்கிறது ஒரு சவால் ஒரு நூறு பக்கத்துக்கு வந்து உங்களை உட்கார வைக்கிறது படிக்க வைக்கிறது என்ன என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு ஒரு ஒரு பசில் மாதிரி ஒரு கேம் மாதிரி ஒரு வாசகனை ஹூக் பண்ணி இழுத்துட்டு போகிறதுன்றது அது எந்த ரைட்டராக இருந்தாலும் சரி எல்லா ரைட்டருக்குமே அது சவாலான விஷயம் க்ரைம் ரைட்டிங் அப்படின்றது இஸ் நாட் அன் ஈஸி ஜோக் அதற்கு பின்னணியில் இன்னும் சொல்லப்போனால் இந்த லாஜிக் அப்படின்ற விஷயம் ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கும் ரொம்ப ஆத்தெண்டிக்காக இருக்க வேண்டியிருக்கும் ஒரு தகவல் அப்படின்றது தப்பாக போச்சுன்னா பார் ராகவன் மாதிரி நாலாவது சாப்டர்லே தீக்கி போட்டுருவாங்க இப்போ அவர் ஒரு விஷயம் பீரியாடிசிட்டி தப்பாக இருந்துச்சு அந்த காலக்கட்டத்துக்கு தவறாக இருந்துச்சு அந்த புத்தகத்தையே திருப்பி கொடுத்துட்டேன்னார் அது அவர் வெளியில் சொன்னார் ஒரு லாஜிக் தவறாக எமோஷ்னல் லாஜிக்கோ சுச்சுவேஷ்னல் லாஜிக்கோ இல்லை ஏதாவது ஒரு லாஜிக் தவறாக இருந்தால் அந்த எழுத்தாளனை ஒரு வாசகன் தொடரமாட்டான் ஆட என்ன அது இவனே தப்பாக எழுதுறாரு இதை போய் என்ன படிக்கிறதுன்னு நினப்பான் ஸோ வாசகர்கள் அப்படின்றவன் சினிமா ரசிகர்கள் வேற வாசகர்கள் என்பது இவங்களோட ஐக்கியூ லெவல் வேறு ஸோ இந்த ஐக்யூ லெவல் உள்ள இந்த வாசகர்களுக்கு லாஜிக் தவறுகள் இல்லாமல் ஆத்தென்டிக்காக ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கிரைம் நாவல் எழுதுவது என்பது கண்டிப்பாக சவால் அதில் ஆயிரத்து ஐநூறு நாவல் எழுதுவது ஆயிரத்தி ஐநூறு சவால் ஸோ அவ்வளவு சவால்களை சந்தித்து ஜெயிச்சிருக்கிறார் ராஜேஷ்குமார் அவர்கள் அவர் இன்னும் நிறைய தொடர்ந்து எழுதணும் இதே ஃபயரோடு எழுதணும் இப்போது அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் அந்த பப்ளிங் நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா இப்போ சுபா நாங்கள்லாம் கூட மாத நாவல் அப்படின்ற அந்த வடிவத்தில் தொடர்கதை எழுதிட்டுருக்கோம் சிறுகதை எழுதிட்டுருக்குறோம் அந்த மாத நாவல் எழுதுவதை ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக அது எழுதலை அதற்கு காரணம் வந்து சினிமா அப்படின்ற இன்னொரு மீடியத்தில் எங்களுடைய பணி எங்களுடைய பங்கு எங்களுடைய நேரம் அதில் அதிகமாக போனதுனால இது குறைஞ்சிருச்சு ஆனால் அவர் இன்னைய வரைக்கும் சினிமா பணியும் சினிமாவிலேயும் இப்போது தீவிரமாக இறங்கியிருக்கிறாரு இப்படி இருக்கிறப்பையும் அந்த ஃபயர் மாறாமல் இருப்பது அந்த துடிப்பு மாறாமல் இருப்பது அவருடைய ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று அந்த துடிப்பு இன்னும் தொடரட்டும் இன்னும் அற்புதமான இன்னும் ஆயிரம் கதைகள் எழுதட்டும் ராஜேஷ்குமார் வாழ்க அவருக்கு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த யுவகிருஷ்ணா சிவராமன் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்ளு கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்